ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் விக்கிபீடியா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்குமே ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே சொல்லிக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு இண்டிபெண்டன்ஸ் டே. ஸோ அதனால இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, பாட்னி சீரிஸோட தேர்ட் எபிசோடா மேங்கோ ட்ரீயை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கு இண்டிபெண்டன்ஸ் டேனால பேனியன் ட்ரீயை பற்றி பார்க்கலாம்னு நினச்சோம். பட் எங்கள் வீட்டு பக்கத்தில் எங்கேயுமே பேனியன் ட்ரீ இல்லை. ஸோ அதனால தான் மேங்கோ ட்ரீயை பற்றி பார்க்கலான்ற போகிறோம். ஸோ மேங்கோ ட்ரீ மட்டும் பக்கத்தில் எங்கேயுமே இல்லைன்னு பார்க்காதீங்க, இங்கே ஒரு இயற்கை அதிசயம் நடந்திருக்கு. ஸோ அதை காமிக்கிறே வாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்து அழகாக வந்து பார்த்தீங்கன்னா மாங்கொட்டையிலேருந்தே பார்த்தீங்கன்னா அழகாக மாமரம் முளைச்சி வந்திருக்கு. தெரியும் பாருங்கள், மாங்கொட்டை இருந்தால் இருக்குது. ஸோ இங்கே காஞ்சி போச்சு அவுட்டர் லேயர். இது முளைக்கும் போது பார்த்தீங்கன்னா உள்ளேருந்து முளைச்சி வந்துச்சு. ஸோ இப்போ கண்டு கொஞ்சம் பெருசாகிடுச்சு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இதோட வேர் வந்து அப்படியே கீழே போக ஆரம்பிச்சிச்சு. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், கொஞ்சம் மைனூட்டான வேர்லாம் இங்கே மேலாப்பில் தான் இருக்குது. ஸோ இது தான் வந்து பார்த்திங்கன்னா அழகாக வந்து இதுதான் இயற்கையின் அதிசயம்னு சொல்கிறது. நம்ம வந்து எப்போயுமே ஊண்டியெல்லாம் வைக்கல, இது வந்து தானாக கீழே கிடந்த போட்டது தான் இந்த மாங்கொட்டை. ஆனால் தானாக வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு தேவையான மண், அதுக்கு தேவையான நியூட்ரிஷன், அதுக்கு தேவையான வாட்டர் கிடச்சோன்னே தானே அந்தமாதிரி முளைச்சி வந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா செடி ரொம்பவே சின்னதாக இருக்கிறதுனால நம்மளும் உட்காந்துட்டோம். ஸோ இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்னென்னா இதோட நேமிங் வந்து பார்த்துருவோம். இது பார்த்திங்கன்னா மேங்கோ ட்ரீ. இதோட மேங்கோ ட்ரீன்ற பேர் எப்படி வந்துச்சுன்னு கேட்டால், இது எந்த மொழியிலேருந்து வந்துச்சுன்னு கேட்டால் நிறையா பேருக்கு வேறு வேறு மொழி தோன்றும். ஆனால் அது வந்து உண்மை கிடையாது. எந்த மொழின்ற கேட்டிங்கன்னா இது ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா நம்மளோட தமிழ் மொழி தான். அதாவது கிபி 15 நூற்றாண்டில் ஆங்கிலேயர்களுக்கும் தமிழர்களுக்கும் ஏற்பட்ட அந்த வணிகத்தின் காரணமாக வந்து பார்த்திங்கன்னா, அவங்க நம்ம ஊரில் சொல்லப்பட்ட அந்த மாங்கான்றது வந்து பார்த்திங்கன்னா அது இங்கிலீஷில் மருவி மேங்கோன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது நிறையா பேர் தெரியாத ஒன்று. இந்த மேங்கோன்ற வார்த்தை வந்து நம்ம தமிழ் மொழியிலேருந்து மாங்காலேருந்து தான் வந்திருக்குன்னு சொல்லி. ஸோ இதோட நேட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா சவுத் ஆசியா, அதுவும் குறிப்பாக இந்தியாவில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேங்கோ ட்ரீ வந்து ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கப்பட்டது. அதனால இதோட பொட்டானிக்கல் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மேக்னிஃபரா இண்டிகா. இதோட ஃபேமிலி என்னன்னு பார்த்தீங்கன்னா அனாகார்டேசிய ஃபேமிலி. இப்போ இந்த ஒரு டைப் மட்டும் மாமரம் கிடையாது, இந்த உலக ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 283 டைப் ஆஃப் மாமரம் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அதில் அதிகமாக பயிரிடப்பட்டு அதிகமாக மக்கள் புழக்கத்துக்கு இருக்கிறது பார்த்தீங்கன்னா மொத்தமே 80 வயதான மாமரம் தான். ஸோ அதுலேயும் குறிப்பாக இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா அல்ஃபோன்சா, பாதமி, கேசர், மல்கோவா, ஸோ இது மாதிரி நிறையா டைப் ஆஃப் மேங்கோ வந்து நம்ம இந்தியாவில் இருக்குது. ஸோ அதுலேயும் குறிப்பாக அல்ஃபோன்ஸா தான் வந்து பார்த்தீங்கன்னா கிங் ஆஃப் மேங்கோன்னு சொல்கிறாங்க. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதோடய ஸ்வீட்னஸ்னாலையும் அதோடய சதை பற்றினாலையும் அதில் வரக்கூடிய அந்த நறுமணத்தாலையும் பார்த்தீங்கன்னா இந்த அல்ஃபோன்ஸாவை தான் கிங் ஆஃப் மேங்கோஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த உலகத்தில் மிக இனிப்பான மாம்பழம் எதுன்னு கேட்டிங்கன்னா பிலிப்பைன்ஸில் விளையக்கூடிய கராபாவோ மேங்கோ. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த உலகத்தில் ரொம்ப இனிப்பான மாம்பழம்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா மட்டும் இல்லாமல் பிலிப்பைன்ஸுக்கும் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நேஷனல் ஃப்ரூட்டாக இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் பங்களாதேஷில் இந்த மாமரம் வந்து நேஷனல் ட்ரீயாகவும் இருக்குது. ஸோ இந்த மரம் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமமாக 110 150 அடி உயர வரை வளரும். ஸோ இதோட அடர்த்தி இது பார்க்கவே வந்து பார்த்திங்கன்னா மற்ற மரங்களுமே இல்லாமல் இது பார்த்திங்கன்னா ஒரு க்ரௌன் ஸ்ட்ரக்சருமே இருக்கும். அதாவது அந்த ஆலமரம் அது மேலே இருக்கும் பார்த்திங்கன்னா மேலே அப்படியே கோபுரமே ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஸோ இந்த கோபுரத்தோட அந்த சுற்றளவு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 33 அடி வரை இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இதோட வேர் வந்து பார்த்திங்கன்னா ஆணி வேர், அது கிட்டத்தட்ட தரைக்கு அடியில் 20 அடி வரையும் பார்த்திங்கன்னா இது தரைக்கடியில் போகக்கூடியதாக இருக்குது. ஸோ இந்த மரத்தோட இலை பார்த்தீங்கன்னா மற்ற மரங்கள்லாம் மாதிரி, அதாவது சீசனுக்கு எத்தாப்பில் உதிர்ந்து அதுக்கப்புறம் திரும்ப முளைக்கிறமே இல்லாமல் எப்போவுமே ஒரு தாட்டி முளைச்சிட்டா வந்து பார்த்திங்கன்னா அது லாங் லைஃபாக இருக்கக்கூடியதாக இருக்கும், மேலும் மேலும் தளர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எவர்கிரீன் ட்ரீனே சொல்லலாம். ஸோ இதோட கல்டிவேஷன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கிமு 5 தொடங்கிட்டாங்க. ஸோ அதாவது கிட்டத்தட்ட 2500 வருஷத்துக்கு முன்னாடியே இதை கல்டிவேட்டே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதை இந்தியா தவிர்த்து அதுக்கப்புறமா எங்கே முத முத கல்டிவேட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்காவில் தான் அதுக்கு அடுத்தபடியாக கல்டிவேட் பண்ண ஆரம்பித்தாங்க. அது எப்போன்னு கேட்டிங்கன்னா கிபி 10 தான். ஸோ இது ஏன் வந்து இந்த இந்தியா இந்த ஆஃப்ரிக்கா மேலான இடங்களை வளருதுன்னு கேட்டிங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிராபிக்கல் ட்ரீ, அதாவது ஈக்குவட்டர ஒட்டி உள்ள ரீஜனை தான் டிராபிக்கல் ஏரியாஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஏரியாஸில் தான் வந்து மாமரம் வந்து நல்லா செழிப்பாக வளரக்கூடும். இப்போவும் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் தான் அதிகமாக கல்டிவேட் பண்ணிக்கிருக்காங்க. அது எந்த அளவுக்குன்னு கேட்டேன், உலகத்தில் உற்பத்தி செய்யப்படுற மொத்த மாம்பழங்களில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பாதி அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் தான் உற்பத்தி செய்யப்படுது. ஸோ அது எந்த அளவுன்னு பார்த்தீங்கன்னா கடந்த 2018 மட்டும் பார்த்தீங்கன்னா 2,18,00,000 டன்ஸ் ஆஃப் மாம்பழம் வந்து நம்ம இந்தியாவில் தான் உற்பத்தி பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இதில் இருக்கக்கூடிய நியூட்ரியன் கண்டென்ட்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா மேஜராக இதில் இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா கார்போஹைட்ரேட் தான் அதிகமாக இருக்குது. இதில் எனர்ஜி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100 கிராம் மாம்பழத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 250 ஜூல் வந்து எனர்ஜி இருக்குது. ஸோ இதில் இருக்கக்கூடிய மினரல்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கொய்யாப்பழத்தில் நான் சொன்ன மாதிரி, அதாவது கொய்யாப்பழ வீடியோவில் சொல்லியிருப்பேன், அதாவது எந்த ஒரு லிவிங் செல்லுக்குமே வந்து பொட்டாசியமும் பாஸ்பரஸும் இம்பார்ட்டன்ட் சொல்லி.
ஸோ அந்த வீடியோ நீங்கள் என்ன பார்க்கலாட்டி மேலே ஐக்கார்டில் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இந்த மேங்கோலையும் பொட்டாசியமும் பாஸ்பரஸும் அதிகமாக இருக்குது. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக மேங்கனீஸ் அதுக்கப்புறம் மெக்னீசியம் இருக்குது. ஸோ இதில் பர்டிகுலராக இந்த மினரல் தான் அதிகமாக இருக்கும்னு சொல்ல முடியாது. எல்லா மினரல்ஸுமே பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சம் கொஞ்சம் அமௌண்ட் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கு. எக்ஸாம்பிளாக பார்த்தீங்கன்னா காப்பர், ஜிங்க், அயன், சோடியம்னு எல்லாமே வந்து இதில் ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு. ஸோ இதில் இருக்கக்கூடிய விட்டமின்ஸ்னு பார்த்தீங்கன்னா இதில் அதிகமாக காணப்படுற விட்டமின் விட்டமின் சி தான் இதுலேயே அதிகமாக இருக்குது. ஸோ அது வந்து நம்ம உடம்புக்கு இம்யூனிட்டிக்கு ரொம்பவே ஒரு நல்ல விட்டமினாக அமையுது. இதில் பீட்டா கரோட்டின் எலமெண்ட் இருக்கனால இதில் வந்து பார்த்தீங்கன்னா விட்டமின் B9 வந்து அதிகமாக காணப்படுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் விட்டமின் ஏ, B1, B2, B3, B5, B6, விட்டமின் KE எல்லாமே வந்து இதில் இருக்குது. ஸோ இதில் பீட்டா கார்டின் அதிகமாக இருக்க காரணத்தினால தான் பார்த்தீங்கன்னா இந்த மாம்பழம் வந்து எல்லோ கலரில் இருக்குது. ஸோ பீட்டா கார்டின் கம்மியாகி வேற ஏதாவது கார்டனைட்ஸ் அதிகமாகச்சுன்னா தான் இந்த ரெட் கலர் வேரியேஷன், ஸோ கிரீன் கலர் வேரியேஷன், அதுக்கப்புறம் பர்பிள் கலர் வேரியேஷன், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸில் இருக்குது. இது நம்ம பாடிக்கு எது இதுக்கெல்லாம் நமக்கு யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா இதில் மாம்பழத்தை சாப்பிட்றது மூலமாக நம்ம டைஜஷன் வந்து கண்ட்ரோலாக இருக்கும், ஸ்கின்னை வந்து ஸ்மூத்தாக பாதுகாக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இதில் கார்டனைட்ஸ் அதிகமாக இருக்கனால நம்ம கண் பார்வைக்கு ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் நம்ம உடம்புல இருக்க கொலஸ்ட்ரால குறைக்கவும் இது உதவி பண்ணுது. இப்போ இதோட பழத்தில் மட்டும் இல்லாமல் இதோட பூவை சாப்பிட்றது மூலமாக நம்மளுக்கு அதாவது ஒரு வாமிட்டிங் சென்சேஷனில் உருவாங்க பார்த்திங்களா. சில பேருக்கு ஒரு மாதிரி தலைவலி, ஸோ அதில் அலர்ஜியுமே ஒரு தலைவலியாக உருவாங்க பார்த்திங்களா. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாமரத்தோட பூ வந்து ரொம்பவே ஒரு நல்ல மெடிசன் சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம ஊர்களெலாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டிசென்ட்ரி ஆச்சுன்னா இந்த மாங்கொட்டையோட பவுடர் எடுப்பாங்க. ஸோ அதுக்குள்ளே இருக்க அந்த பவுடர் எடுத்து ஸோ அதை நம்ம சாப்பிட்றது மூலமாக பார்த்தீங்கன்னா டிசென்ட்ரி ஸ்டாப் ஆகும். ஸோ அதை சாப்பிட்றது மூலமாக அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய பிபி வந்து கண்ட்ரோல்டாக இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் கார்டியோ வஸ்குலர் டிசீஸும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வராமல் தடுக்கப்படுது. ஸோ இந்த மரத்துக்கு வரக்கூடிய டிசீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 180 வகையான டிசீஸ் வந்து இதில் வருது. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா 52 ஃபங்கல் டிசீஸ் வருது, 3 பாக்டீரியல் டிசீஸ் வருது, 3 பேராசிட்டிக் டிசீஸ் வருது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த மரத்தில் இதுவரையும் பார்த்தீங்கன்னா வைரல் டிசீஸ்ன்ற ஒன்று கிடையவே கிடையாது, அது கண்டுபிடிக்கப்படலன்னு சொல்கிறாங்க. ஸோ அதில் முக்கியமான சில டிசீசஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன்று இருக்கிறது பார்த்தீங்கன்னா பவுடரி மைல்டியூன்றது. ஸோ அது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இலைகள் இருக்குது இல்லைங்களா. ஸோ இந்த பக்கத்தில் ஃபோட்டோவில் காமிக்கிற மாதிரி அந்த இலைகளில் வந்து பார்த்தீங்கன்னா இலையில சாம்பலை கொட்டினோம்னா எப்படி இருக்கும், ஸோ அந்த மாதிரி ஒரு டிசீஸுமே அது அட்டாக் ஆகும். ஸோ அது அட்டாக் ஆகி அந்த லீஃபே வந்து அழிச்சிரும் மொத்தமாக. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வரக்கூடிய டிசீஸ். ஸோ அதுக்கு அடுத்து வரக்கூடிய டிசீஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா மேங்கோ மால்ஃபார்மேஷன். இதில் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த மாமரத்தில் அளவுக்கு அதிகமான பூ வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ பூ ஃபார்ம் ஆகிறதுனால என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா காய்கள் உருவாகிறது வந்து ஸ்டாப் ஆயிரும். ஸோ காய்கள் உருவாகிறதுனால நம்மளுக்கு ஈல்டு எதுவுமே கிடைக்காது. ஸோ இதை நீங்கள் வீட்டில் நடுறதா இருந்தால் எந்த மாதிரி நடலான்னு கேட்டிங்கன்னா, ஸோ இதேமாதிரி நீங்கள் வந்து மாங்கொட்டை ஒரு தொட்டியில் ஊண்டு வச்சு நட முடியும். ஸோ இதேமாதிரி ஊண்டு வச்சிங்கன்னா இதேமாதிரி அதான் நீங்கள் இதை மண்ணுக்குள்ளே டோட்டலாக முட்டிங்கன்னா இந்த மாங்கொட்டை வெளியே தெரியாது. ஸோ இந்த பிளான்ட்டு மட்டும் அழகாக வெளியே வந்துடும். இப்போ உங்களுக்கு எங்கேயாவது இந்த மாதிரி பிளான்ட்டை நீங்கள் பார்த்துருந்தா கூட, அதாவது நீங்கள் சும்மா எங்கேயாவது போட்டு வச்சிருந்த கொட்டையில் இந்த மாதிரி செடி முளைச்சிருந்தா கூட சுற்றி வந்து அழகாக நீங்கள் அப்படியே பறித்து அதை வந்து தனியாக வேரோட பிடிங்கி ஒரு இண்டிவிஜுவலாக ஒரு தொட்டியில் போட்டு ஊண்ட வச்சிடலாம். ஸோ இதை வந்து தொட்டிக்கு மாற்றுற ஸ்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா கொட்டை ஒரு 2 அடி வந்தவொடனே பார்த்தீங்கன்னா ஒரு தொட்டிக்கு மாற்றிடலாம், ஒரு பெரிய தொட்டிக்கும். ஸோ அல்லது நீங்கள் தரையிலே ஊண்டி வச்சுக்கலாம். ஸோ அடுத்து இதை நீங்கள் தரையில் ஊன்றப்ப கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதோட ஃபெர்டிலைசர், நான் முன்னாடி வீட்டில் சொன்ன மாதிரி இதுக்கு தேவையான ஃபெர்டிலைசர் பார்த்தீங்கன்னா அதிகமாக யூரியா தேவைப்படும். ஸோ நம்ம யூரியா யூஸ் பண்ண முடியாத பட்சத்தில் வீட்டில் இருக்கக்கூடிய மக்கும் குப்பையை எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா அதில் போடலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இயற்கை உரம் வந்து வாங்கி போடுறது ரொம்பவே நல்லது. இயற்கை உரம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4-5 கிலோ நீங்கள் வந்து இந்த மரத்தை ஊன்றதுக்கு முன்னாடி அடியில் போட்டணும். ஸோ அதுக்கப்புறம் நான் முன்னாடி சொன்னமே கல்லப்புனாக்கு வேப்பம்புனாக்கு கலந்து போட்டணும். ஸோ இந்த மாதிரி கலந்து போடும்போது பார்த்தீங்கன்னா இதுக்கு தேவையான பொட்டாசியம், பாஸ்பரஸ், நைட்ரஜன், கார்பன் எல்லாமே இதுக்கு ஈக்குவலாக கிடைச்சிரும். ஸோ அப்படி கிடைக்கும் போது பார்த்தீங்கன்னா இதோடைய தளிர்கள் வந்து வேகமாக, அதாவது முளைக்கும் பார்த்துருக்கீங்களா முனியில், அந்த தளிர்களும் வேகமாக முளைக்க ஆரம்பிக்கும். ஸோ வேகமாக முளைக்க ஆரம்பிக்கிறதுக்கு மூலமாக வேகமாக வந்து க்ரோத்தும் நடக்கும். ஸோ இந்த பிளான்ட்டோட க்ரோத் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளான்ட்டை நீங்கள் வந்து சீட்லேருந்து இந்த மாதிரி ஒரு 1 அடி பிளான்ட் உருவாக்குறது பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 1 மாதம் ஆகும். அதுக்கப்புறம் இந்த பிளான்ட்டை நீங்கள் தரையில் ஊண்டி வச்சு அது மரமாகிறதுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 வருஷமாக அது ஆகும். நீங்கள் ஃபெர்டிலைசர் நீங்கள் போடக்கூடிய ஃபெர்டிலைசரை பொறுத்து தான், அந்த கெமிக்கல் ஃபெர்டிலைசர்லாம் போடும்போது பார்த்தீங்கன்னா 4 வருடங்களே கூட வர சான்சஸ் இருக்குது. பட் நம்ம நேச்சுரல் ஃபெர்டிலைசர் நம்பி வளர்த்தோம்னா கிட்டத்தட்ட 6 இயர்ஸாக அது ஆகும். ஸோ அந்தமாரி வந்த பிறகு பார்த்தீங்கன்னா பூ, அதுக்கப்புறம் தான் பூக்க ஆரம்பிக்கும். ஸோ அந்த பூலேருந்து பழங்கள் உருவாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 மாதம் ஆகும். ஸோ இதோட மெயின் பாலினேட்டிங் ஏஜென்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்செக்ட்ஸ் தான். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளவர்ஸில் வந்து அதிக அளவுனான நெக்டர்ஸ், அதாவது நல்ல வாசனை வந்து உருவாகும். ஸோ அந்த வாசனைகளால் இந்த இன்செக்ட்ஸ்லாம் ஈர்க்கப்பட்டு ஸோ அதில் வந்து ஹனியை உறிஞ்சும் போது பார்த்தீங்கன்னா பாலினேஷன் நடக்குது. ஸோ அதுதான் இதோட மெயின் பாலினேட்டிங் ஏஜென்ட்.
ஸோ இந்த மரத்துடைய மேக்ஸிமம் லைஃப் ஸ்பேன் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 300 வருஷம். நம்ப முடியாமல் தானே இருக்குது. ஆமாங்க, 300 வருஷம் வரையும் பார்த்தீங்கன்னா இந்த மரம் வாழக்கூடியதாக இருக்குது. ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த மரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த டிசிஸும் அட்டாக் ஆகாமல் நல்லா ஊண்டி வச்சு நல்லா ஃபெர்டிலைசர் கிடச்சிச்சுன்னா பார்த்தீங்கன்னா இந்த மரம் வந்து அதிகபட்சமாக 300 வயது வரையும் வாழலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் இதை ஊண்டி வச்சிங்கன்னா உங்களோட 5 தலைமுறை கழித்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த பயனை அவங்களால பெற முடியும். ஸோ அதுக்கப்புறமா நம்ம லாஸ்ட்டாக என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த நிறையா பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த மாம்பழத்தை கல் வச்சு பழுக்க வைக்க முறை கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அது எப்படி பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, நார்மலாக ஒரு பழம் பழுக்கிறதுக்கு என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா எத்திலின்ற ஒரு கேஸ் தேவைப்படும். ஸோ இந்த எத்திலின் கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரலாகவே அந்த மரத்தில் உருவாகி காய்க்கு அனுப்பப்பட்டு அது வந்து ஃப்ரூட்டாக மாறும். ஸோ அதை செயற்கையாக செய்கிறதுக்காக கால்சியம் கார்பைடுன்ற ஒரு ஸ்டோனை பயன்படுத்துவாங்க. ஸோ அதை தான் நம்ம கல்லுன்னு சொல்லிக்கிட்டுருக்கோம். ஸோ அந்த கால்சியம் கார்பைடோட அந்த பழுக்காத மாங்காவை வந்து சேர்த்து வச்சுருவாங்க. ஸோ அதுக்குள்ளே ஒரு குமியெல்லாம் போட்டு வைக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த கால்சியம் கார்பைடுன்றது மாய்ச்சர், அதாவது ஈரப்பதம் உள்ள காற்று படும்போது பார்த்தீங்கன்னா ஏர் கூட ரியாக்ட் ஆகி அசிட்டிலின்ற ஒரு கேஸை உருவாக்கும். ஸோ இந்த அசிட்டிலின் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காத இந்த காய்களை வந்து பழுக்க வச்சிடும். ஸோ என்னதான் இது வந்து பார்த்தீங்கன்னா எத்திலின்மே இல்லாட்டியும் இந்த பழுக்க வைக்கிற ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த அசிட்டிலினுக்கும் உண்டு. இருக்க டிஸ்அட்வான்டேஜஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த முறையில் பழுக்க வச்சு வரக்கூடிய அந்த பழங்களை நம்ம சாப்பிடும்போது நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அலர்ஜிஸ் உருவாக ஆரம்பிக்கும், அதாவது ஹெட்ஏக்கு. சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா இது அதிகளவாக சாப்பிட்றது மூலமாக கோமா ஸ்டேஜுக்கு கூட போக வாய்ப்பு இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு சோம்பேறித்தனத்தை உண்டு போகணும், நம்மளுக்கு தலைவலியை உண்டாக்கும், இந்த மாதிரி நிறையா டைப் ஆஃப் அலர்ஜிஸ் வந்து இதனால் உருவாகும். ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த முறையை தடை பண்ணிட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. இந்த விஷயத்தை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லுங்கள், இந்த வீடியோவையும் அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இந்த பாட்னி சீரீஸில் நம்ம நிறையா பிளான்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதனால நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. திரும்ப உங்கள் எல்லாருக்குமே ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே சொல்லிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இட்ஸ் விக்கிபீடியா. ஜெய் ஹிந்த்.